ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்ர பிரச்சோதயாத். ஓம் காலி யேசுவித்மஹே சம்சன் வாசினஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒருவருக்கு புதன்மேடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவங்க இன்டலாக்சுவல் அப்படின்ற அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப 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 முன்னணியில் இருப்பாங்க. இது வந்து ஒரு கல்லூரியில் மிகப்பெரிய ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஐபியினுடைய கைரேகை. அவர் வந்து காலேஜில் ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார், அப்புறம் கோச்சிங் கிளாஸு அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே கல்லூரி சம்மந்தமான விஷயங்களில் டியூஷன் மாதிரி நடத்திட்டு வந்தார். அதுக்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியை தொடங்கி அதாவது 12th வரைக்கும் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இயற்கை விவசாயம் அப்படின்ற விவசாயத்தில் பட்டையை கிளப்பிட்டுருக்காரு. இவருடைய கையை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் வந்து கல்வி சார்ந்தவர் தான் அப்படின்னு. ஏன்னா புதன் விரல் நீண்டு இருக்குது சூரியவரனுடைய ரெண்டாவது அங்குல வரைக்கும். அதே மாதிரி புதன் மேடு உப்பலாக இருக்குது. எல்லா மேட்டோட புதன் மேடு தான் ரொம்ப ரொம்ப நீண்டு இருக்குது பாருங்கள். அதனால் இவர் கல்வியில் மாத்திரமல்ல விவசாயத்திலும் ஆர்வமுடையவர். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் மேலே அவங்களுக்கு சொத்து இருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே பூர்வீக சொத்தே ஒரு 30 ஏக்கர் இருந்தது அவங்க அப்பா காலத்திலே, தாத்தா அப்பா காலத்திலே. அது மேலே இவர் வந்து எக்ஸ்ட்ரா நிலம் வாங்கி இன்றைக்கி 100 கணக்கான ஏக்கர் சொத்து வச்சுருக்காரு. பல கோடி சொத்து சேர்த்துட்டார். 150 கோடி மேலே ஒரு சொத்து இருக்குது. அவருடைய கைரேகை பற்றி இப்போ நம்ம தளத்திலேயே பார்க்கிருக்கின்றோம். இவருடைய உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் முக்கோணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆழம் திருத்தமாக அழுத்தமாக தெளிவாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தாவே பானத்தை சூப்பராக சேர்த்து வைப்பாங்க. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், பான் ட்ராக் இல்லை, வெத்தலை புயல் இல்லை, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சேர்த்து வைக்கிறது மட்டும்தான் இவருக்கு வேலையே. இவருடைய வேலையே மாத சம்பளம் வந்தோடனே வட்டிக்கு விடுவார். அப்புறமா ஸ்கூல் பசங்களுக்கு ஆங்கில வழி ஸ்கூலை தொடங்கினார். அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அப்புறம் வட்டி பிஸ்னஸ்ஸு அது இது, அப்புறம் சைடில் நிறைய கடை, அந்த எலக்ட்ரிக்கல் கடை, எலக்ட்ரானிக்ஸ் கடை, டிவி வாங்கி விற்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை நிறைய ஷாப் போச்சு. அது போதாது அப்படி சொல்லிட்டு விவசாயத்துலேயும் பூந்து பண்ணை வீடு கட்டிட்டார். 100 கணக்கான ஆடு மாடுங்க, கோழி பண்ணை, அப்புறம் பால் விநியோகம், இதெல்லாம் இவருக்கு எதுவுமே இல்லை. அவருடைய மச்சான் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிறார். ஓகேங்களா, அவர் வந்து மாதம் மாதம் தர காசை டெபாசிட்டான ரசீதை செக் பண்ணுறது மட்டும்தான் இவரோட வேலை. மற்றபடி இவர் எந்த ரிஸ்க்கும் எந்த டென்ஷனும் எடுத்துக்க மாட்டார். அப்பப்போ வந்து ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி வருவார், அவ்வளோதான். மற்றபடி எந்த டென்ஷனும் இல்லாமல் 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கார். ஸோ புதன்மீடு நல்ல உப்பலாக இருந்தால் கல்வி சார்ந்த தொழிலாளர் துறையால் உங்களுக்கு யோகம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு பேஸ் வேலை அமையும்னு நான் புரிஞ்சுக்கலாம். சுண்டு விரல் சூரியவர்களுடைய ரெண்டாவது அங்கலத்தோட நீண்டு இருந்தால் அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, பல மொழி பேசுவாங்க, நல்ல கால்குலேஷன் மைண்டோடு இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கிள் பிரேக்கப் ஆகாமல் தெளிவாக இருந்ததுன்னா பல கோடி சொத்து சேர்ப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹைலைட்டான விஷயம் இவரோட கையில் இருக்குது, அது என்ன கண்டுபிடிக்க பார்ப்போம். அதுதான் தனவசியம். தனவசியம் பண்ணுறதுக்கு ஒரு கையில் ஸ்ட்ராங்கான மணி ட்ரையாங்கிள், சுக்கர வளையம், கட்டைவரில் கண் போன்ற சிம்பல், குருமேட்டில் எக்ஸ்குறி, இதெல்லாம் வந்து வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் பிங்க் கலர், ரோஸ் கலர். ரோஸாக பிங்க் கலரில் அதை இளம் சிவப்பு நிறத்தில் கை நல்லா அழகாக தெரிஞ்சதுன்னா அவங்க டெஃபினட்டாக மல்டி மில்லியனராக பில்லியனர் ஆவாங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, கையில் வந்து சரியான அதிர்ஷ்ட ரேகை இல்லைன்னு கூட பரவாயில்ல. கேங்களுக்கு எந்த ரேகையும் சரியாக இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் கை மட்டும் இளம் சிவப்பு நேரத்தில் இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆவாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் வெள்ளையர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகமே என்னென்னா அவங்க ஃபேஸ் வெள்ளன்றதெல்லாம் கிடையாது,
அவங்களுடைய கையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் கலர் இருந்தாவே அவங்களுக்கு ஒரு தன கடாசம் ஏற்படுது, லக்ஷ்மி கடாசம் ஏற்பட்டு இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஒருத்தவங்க என்ன தான் ஃபேஸு பிளாக்கு ஒயிட்டு அதெல்லாம் மேட்ரே கிடையாது, ஒருத்தனுடைய கையில் இளஞ்சிவப்பு நிறம் இருந்துட்டாவே, இது போல் கை இந்த கை பாருங்க எவ்வளோ அழகாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது, அப்படி இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தேவி வந்து பரிபூர்ணமாக அவங்க கையில் வந்து குடியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான யோகம் கைரேகளை முதல்ல சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அந்த ரகசியம்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஊர் ஃபுல்லும் வெட்ட வெளிச்சமும் ஆகும்னு நினைக்கிறேன் இனிமே. ஸோ உங்கள் கையில் இது மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் பிங்க் கலர் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கையும் எந்த ரேகையும் பார்க்கவே தேவையில்ல, எந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கூட போய் காமிக்கணும் அவசியமே கிடையாது, டெஃபினட்டாக எழுதி வச்சுங்க நீங்கள் கோடி சொல்கிறது தான். ஆனால் அந்த கோடி எப்போ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் சிம்பிளான ஒரு டெக்னிக். அப்படியே ஆயில் ரேகையை பாருங்கள், ஆயில் ரேகையில் எந்த இடத்துலேருந்து மேல் நோக்கி ரேகை இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் பணக்கறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கோடி கேட்குறேன் பாருங்கள், இப்போ நான் ப்ளூ கலரில் கீழ்ச்சிருக்குல்ல அது வந்து 25 வயசை குறிக்கும், ஓகேவா? அதே போல் வெள்ளை கலரில் மேல் நோக்க ரேகை, ஆயில் ரேகையிலேருந்து மேல் நோக்க ரேகை மேலே செங்குத்தாக ஒரு கோடு போட்டிருக்குல்ல அது வந்து 37-38 வயசை குறிக்கும். அதாவது கட்டைவரலுக்கு நேராக அந்த மேட்டுக்கு கீழே ஒரு நேராக ஒரு கோடு கீழ்ச்சா 37-38 வயசு வரைக்கும். ஸோ இந்த ஜாதகம் 37-38 வயசில் இந்த கைரேகைக்குரியவர் மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பை அடைவார், அதற்குரிய யோகத்தை இந்த இளஞ்சிவப்பு நிறம் தரும். அது உள்ளங்கையில் இருக்கிற மணி டயங்கள் தருமோ தராதோ, அல்லது நீண்ட சூரிய ரேகை தருமோ தராதோ, சுக்கர வளையம் தருமோ தராதோ, ஆனால் இந்த இளஞ்சிவப்பு நிறம் பிங்க் நிறம் இவர் கோடீஸ்வரர் ஆக்கிடும். அதே போல் சுக்கரமேடு உப்பலாம் நல்ல கிளியராக இருக்குது இவருக்கு, அதனால் இவர் ஒய்ஃப் இவரை விட ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கரமேடு உப்பலாக தெளிவாக குறுக்கு கூடு இல்லாமல் நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல மனைவி அமைவாங்க, பையனாக இருந்தால் நல்ல மனைவி, பெண்ணாக இருந்தால் நல்ல கணவர் அமைவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் டெஃபினட்டாக கோடீஸ்வரர் ஆவீங்க. ஸோ இளஞ்சிவப்பு நிறம் இருக்கா பாருங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாசம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க லக்ஷ்மி தேவிக்குரிய விளக்கு ஏற்றி வச்சு ஸ்ரீ தேவிகி அம்ருதுத் பூதா கமலா சந்திரசபனா விஷ்ணு பத்னி வைஷ்ணவி சவர ரவச சருக்கரணி அரிப்புரை தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி நமக விஷ்ணு பத்னியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமசுதேன்னு சொல்லுங்கள். ஸ்வீட்டின் ஷாட்டாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமசுதேன்னு விஜய் பாட்டு அஜித் பாட்டு ரஜினி பாட்டை பாடுற மாதிரி பாடிட்டே இருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல லட்சுமி கடாசம் ஏற்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற ரெக்கார்டு ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும்.